என்னாச்சுடா? பத்தா தெரியல, கோவமா இருக்கேன். யார் மேல? உங்க மேலதான். ஏன் மேலயா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வரல? ஓ, அத அம்மாக்கு கோவமா? அத விஜி வந்தால? அவங்க வந்தது எனக்கு பிடிக்கல. இனிமே அவங்க வரக்கூடாது. தாத்தா கும்பாட்டிக்கு வயசாயிடுச்சு இல்லையா கண்ணா? இனிமே இது மாதிரிலாம் முடியுமா? அணுவ ஸ்கூலுக்கு அனுப்பணும், தலைவாரி பின்னி விடணும், கையில டிஃபன் கட்டி கொடுக்கணும், குளிப்பாட்டி விடணும், ட்ரெஸ் பண்ணி விடணும். அணுவுக்கு ஒரு அம்மா வேண்டாமா? அதான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ரோட்ல போறவங்களெல்லாம் அணுவுக்கு அம்மான்னு சொல்லிக்க முடியுமா? விஜிதான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சே. அதான் விஜிவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இனிமே விஜிதான் உனக்கு அம்மா. எனக்கு அவங்க அம்மா இல்ல. சரி, ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ. ஃப்ரெண்டும் இல்ல. நீதான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு மாத்தி பேசுறவங்கள என் ஃப்ரெண்ட் இல்ல. என்ன ப்ராமிஸ் பண்ணா? எதை மாத்தி பேசுனா? நல்ல ஃப்ரெண்டா மட்டும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஓஹோ, இதுக்கு தான் நீ உம்மன் இருக்கியா? சரி, இனிமே நீ விஜய் அம்மாவா நினைக்க வேண்டாம், ஃப்ரெண்டா மட்டும் நினைச்சுக்கோ. உங்க அப்பா கிட்டே சொல்லிடுறேன், அணுவுக்கு விஜய் அம்மா கிடையாது, ஃப்ரெண்டு மட்டும்தான். இனிமே விஜய் உனக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருப்பா. ஸ்கூல் கழிச்சுன்னு போவா, தலைவாரி பின்னி விடுவா, குளிப்பாட்டி விடுவா, சாப்பாடு ஊட்டி விடுவா, ஆஸ் எ ஃப்ரெண்ட். ஓகேயா? ஓகேடா. என்ன? ஓகேதான். வாமா விஜி, உன் ஃப்ரெண்டுக்கு காஃபி கொடு. கூப்பிட்டாதானே அம்மா? நான் உன் ஃப்ரெண்டு தானே, அப்ப என்ன ஃப்ரெண்டுனே கூப்பிடு. ஃப்ரெண்டுனா என் கூட மட்டும் தானே சிரிச்சு பேசி விளையாடுவாங்க? அப்பாவோட எல்லாம் சிரிச்சு பேச மாட்டாங்களே. சரி, நான் உன் கூட மட்டும் சிரிச்சு விளையாடுவேன், அப்பா கிட்ட சிரிச்சு பேச மாட்டேன். ஓகே, இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? காஃபி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி வா. ஹலோ. ஹாய் விஜி, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். அப்படியா? சரி, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போலாமா? சீக்கிரம் ரெடி ஆயிடு, அணுக்கிட்டையும் சொல்லிடு, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே, பாய். வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரா, உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. உனக்கு ஏதாவது ஹோம்வொர்க் இருக்கா? இருந்தா அதை முடிச்சிடு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் வேண்டாம். என்ன ட்ரெஸ் போட்டுக்க போற? அந்த பிளாக் ஃப்ராக் போட்டுக்கிறியா? அதுல நீ ரொம்ப ஸ்வீட்டா இருப்ப. ட்ரெஸ் மாத்தல? ஏன் இருக்கேன்?
அப்பா கேட்டா வருத்தப்படுவாருன்னு போய் சொல்லிட்டேன். நீ மட்டும்தான் அப்பா கூட போற. ப்ராமிஸ் ப்ராமிஸ். சரி சரி, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்து, அப்பா வந்துருவாரு. குட் கேர்ள். அனு, நல்லா வரையறியே, காட்டு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஏன் மதர்ஸ் டேக்கெல்லாம் கிரேட்டிங் கொடுக்க மாட்டியா? எப்பம்மா மதர்ஸ் டே? அப்பாவை ஞாபகம் வச்சுப்பீங்க, ஆனா அம்மாவை ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்கல்ல? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இது பாரு, இது கூட அப்பாவுக்கு தான். சரி, இத டிவி மேல வச்சிடுறேன், அவர் வந்த உடனே பாத்துருவாரு. என்ன வேணாமா, நானே ஸ்ட்ரைட்டா கொடுத்துக்கிறேன். நீ தூங்க வேண்டமா? இல்லம்மா, கண்ணு முழிச்சு அப்பா கிட்ட கொடுத்துட்டு தான் தூங்குவேன். இது பாருனோ, அடம் பிடிக்க கூடாது. இத டிவி மேல வச்சிடுறேன், அவர் வந்த உடனே பாத்து பாரு. அவர் வரதுக்கு லேட் ஆகுமா? அப்பா சீக்கிரமே வந்துருவாரு, அவர்கிட்ட போன் பண்ணியே சொல்லிட்டேன். ஹாய். அதோ அப்பாவே வந்துட்டாரே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பா. Thank you, Ma. Very sweet of you. God bless you, Ma. என்னது இது? டிராயிங்கா? நீயே வரைஞ்சியா? ஆமா. எக்ஸலன்ட். இது என்ன, கார்டா? கார்டெல்லாம் எங்க போய் வாங்கின நீ? ஸ்கூல் பக்கத்துல இருக்க கடையிலப்பா. யூ ஆர் மை ஹீரோ. அப்பாவும் ஹீரோவா? நான் ஒருத்தர் இங்க இருக்கிறதையே நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்க. வந்ததுமே ஹாய் சொன்னது உனக்கு தான்மா. அப்பா, வெளில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே. கூட்டு போறேன். எங்க போறோம் சொல்லு. தீம் பார்க், பீச், ஹோட்டல், சினிமா. அப்புறம் இன்னைக்கு ஊர் சுத்தினா தூங்கறதுக்கு லேட் ஆயிடும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நாளைக்கு தான் சண்டே வாச்ச. நாள் கிழமை தெரியும் வருங்க. அப்புறம் சரி, அப்பாவும் பொண்ணு ஏதோ பண்ணுங்க. நீ வாடா, ப்ரோக்ராம் போடுவோம். உட்கார் உட்கார் உட்கார். அம்மா கோமா போறாங்கப்பா. கோமா? எதுக்கு? அம்மா என்னைக்கு மதர்ஸ் டேன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியல. அது சரி, மதர்ஸ் டேனா பர்த்டே வா, டக்குனு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதை விட சொல்லு, எங்கெல்லாம் போகணும் உனக்கு? கிஷ்கிந்தா. கிஷ்கிந்தாவா? வேணாண்டா, பீச்சுக்கு போவோமா? ஓகே. அங்கேருந்து கேம்ஸ் பார்லருக்கு போவோம். அதுக்கப்புறம் படத்துக்கு போகலாம். எந்த படத்துக்கு? ஏதாவது ஒரு படம். படத்தை பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வர வழியில் அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். என்ன சத்தம் நந்தினி? என்ன நந்தினி, ஏன் உங்களை கேர்லெஸ்ஸாக இருக்க? நெக்ஸ்ட் டைம்லேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரிஞ்சுதா? எனிவே, ரெஸ்ட் எடு. ஒரு நிமிஷம் அனு, என்னால் உங்கள் பிளான் கேட்டு போக வேண்டாம். எங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. உன்னை இந்த நிலைமையில் விட்டுட்டா? அனு, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். ஓகே ஓகே. குட் கேர்ள். ஹாய் விஜி. அனு ரெடி ஆயிட்டாளா? ரெடியா இருக்காளே. அனு, இதோ வரேன். நீ ரெடி ஆகல? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன், ஆனா இன்னும் அனுவுக்கு அம்மா ஆகல. அனு ஏதா சொன்னாலா? சிச்சி, அனு இஸ் எ வெரி குட் கேர்ள், ஸ்மார்ட் கேர்ள். எனக்கு லேசா தலைவலி, நான் வரல. தலைவலிக்குதா? எப்பல இருந்து? மருந்து சாப்பிட்டியா?
ஒன்னு பண்ணுவோம் விஜய், நம்ம நாளைக்கு போவோம். இன்னைக்கு மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. வேண்டாம் வேண்டாம், குழந்தைய ஏமாத்த வேண்டாம். நீங்க இன்னைக்கு அனுவை வெளியே கூட்டிட்டு போங்க, ட்ரெஸ் மாத்திட்டு கூட்டிட்டு போங்க. திஸ் இஸ் ஃபைன். வா வா வா, பிரிட்டி கர்ல், ரெடியா? ரெடி. என்ன போலாமா? ஓகே பா. கார் கிட்ட இரு, அப்பா வந்துடுறேன். நிஜமா உனக்கு தலைவலியா? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், நிஜமாவே தலைவலி தான். சரி, டேக் கேர். எப்படி பிகேவ் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ இதான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். தப்பு பண்ணிட்டனோனு பயமா இருக்கு மாமி. விக்ரமா மட்டும் நேசிச்சு நான் இந்த முடிவெடுக்கல, அனுவையும் நேசிச்சுதான் முடிவெடுத்தேன். ஆனா அனு உன்னை பிடிக்கலன்னு சொல்லலையே. ஆமா மாமி, ஃப்ரெண்டுன்னு சொன்னான். கொஞ்ச நாள் போனா சரியாயிடும்னு மனசுல நினைச்சுதான் விக்ரமியே கல்யாணம் பண்ண. அனு பண்ற தப்புக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டே இரு. எப்ப உன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்ப அவ பண்ண தப்பெல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சுடலாம். உனக்கு விக்ரமும் முக்கியம், அனுவும் முக்கியம். இல்ல மாமி, இப்போ எனக்கு அனு தான் முக்கியம். அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி நீ ஏன் அப்செட் ஆற? தைரியமா இரு. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். பரங்கிக்காய் சாம்பார், காலிஃப்ளவர் கறி ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போ. நீ சாப்பிட்டுட்டு தான் போற, வா. பாத்து மெதுவ மெதுவ பாத்து வா. பாத்துமா பார்த்து விளையாடக்கூடாதம்மா, இப்படி அடிபட்டு இருக்கே. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. விஜய், விஜயமா. என்னமாம்மா, காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாமா. நான் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டேன்னா, நான் போறதுக்குள்ள இவ பிளே கிரவுண்ட்ல விளையாடி நல்லா அடிபட்டு இருக்கு பாரு. ஐயோ, நல்லா அடிபட்டிருக்கே. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? வேற எங்க இல்ல, இங்க கால்ல. விஜய், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இல்ல நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன் மாமா. அனு, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் கேர். பாத்து விளையாட கூடாதா? வலிக்குதா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு மருந்து போட்டா சரியாயிடும். இரு வர. ரொம்ப வலிச்சா நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடலாம். லீவ் லெட்டர்ல சைன் போட்டு தருவீங்களா? ஆஹா, நான் ஃப்ரெண்ட் மட்டும் தானே, லீவ் லெட்டர்ல கையெழுத்து பேரண்ட்ஸ் தானே போடணும்.
ना कयिर्त पोड़ कुड़ा दिल्ले इन्ना वल्यारना बास्केटबॉल उनको रोम्बा पुड़ी कुमा पुड़ी कु वल्यारले एक्सपोर्ट आना उंगला और नमाद्री कीड़े बिरंदा उंगला சாப்பிடுறியா இல்ல வேண்டாம் லஞ்ச் சாப்பிட்டேன் விளையாடிட்டு வந்திருக்கல பசிக்கும் கொஞ்சம் இரு பிஸ்கட் காபி சாப்பிடு உனக்கு அடிபட்டிருக்குன்னு அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்றேன் எப்பவும் இப்படி இருப்பீங்களா நல்ல ஃப்ரெண்டா பிஸ்கட் சாப்பிடு நல்லா அடிபட்டிருக்கடா எப்படி அடிபட்டது பாஸ்கெட் பால் விளையாடும் போது பால் எடுத்துட்டு போய் பாஸ்கெட்ல போட போனா பின்னாடி ரமேஷ் வந்து என்னை அடிச்சிட்டான் ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டோம் அவனுக்கும் அடிபட்டதா இல்ல எனக்கு மட்டும்தான் ஓ ஆ ஸ்கூல்ல டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா ம் இல்ல இங்க வந்து தான் அவங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க அவங்க அண்ணா விஜயா சரி தூங்குறியா அப்புறம் ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் நான் விஜய் கிட்ட சொல்லி லீவ் லெட்டர் எழுத சொல்றேன் என்ன என்ன சைலண்ட் ஆயிட்ட இல்ல அவங்களும் இப்படிதான் சொன்னாங்க ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு லீவ் லெட்டர் எழுதி தரேன்னு சொன்னாங்க நீங்களே சைன் போட்டு தருவீங்களான்னு கேட்டேன் நான் ஃப்ரெண்டு தானே பேரண்ட்ஸ் தானே சைன் போடணும் அப்படின்னாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன என்னடா சொன்ன அவங்க ரொம்ப நல்லவங்க டாட் அன்னைக்கு அவ்வளோ திட்டின எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் சண்டை போட்டு இன்னொரு நாள் பேசிக்க மாட்டோமா அந்த மாதிரி தான் இப்ப மறுபடியும் என்ன யோசிக்கிற அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குப்பா இப்போ அனுக்குட்டி தூங்கணும் சரியா சரி குட் நைட் ஓகே ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தலகாணி சரியா போடு ஆ